எனது மனைவி கடந்த 3 ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடுவதை அதிக ஆர்வத்துடன் செய்து வந்தார். ஆரம்பத்திலிருந்தே இது எனக்கு பிடிக்கவில்லை, எவ்வளவு எடுத்து கூறியும் அவள் கேட்கவில்லை. அவளது நடனத்தை ஏராளமானோர் லைக் செய்ததால் தொடர்ந்து புது புது வீடியோக்களை பதிவேற்றம் செய்தாள். இதனால் அவளுக்கு சென்னையில் உள்ள ஒரு ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர் சித்ராவை சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை வார்த்தை கூறினார். அதனை நம்பி சினிமாவில் நடிக்கும் ஆசையில் சென்னை செல்வதாக கூறினாள். நாங்கள் வேண்டாம் என்றோம். அதையும் மீறி சென்னைக்கு சென்றாள். இது எனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. எங்களது எதிர்ப்பை மீறி சென்னை சென்று சில மாதங்கள் தங்கினாள். மகள்களின் எதிர்கால தன்மையை கருத்தில் கொண்டு தன்னுடன் இருக்குமாறு பல முறை அறிவுறுத்தினேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக மகளின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சென்னையிலிருந்து திருப்பூர் வரவழைத்தேன். அதன் பின்னர் மீண்டும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை செல்வதாக என்னிடம் தெரிவித்தாள். அதற்கு நான் மறுப்பு தெரிவித்ததால் மீண்டும் பணியின் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாள். ஆனால் சென்னையில் இருந்து எனது மனைவியின் செல்போனுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன. இதையடுத்து சென்னை செல்ல போவதாக கடந்த 6ஆம் தேதி சித்ரா என்னிடம் கூறினாள். நான் வேண்டாம் என்றேன். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடுமையான வார்த்தைகளால் திட்டினேன். அப்போது அவள் என்னை தாக்க முயற்சி செய்தாள். அதனால் நான் ஆத்திரம் தாங்க முடியாமல் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்தேன். இவ்வாறு அமிர்தலிங்கம் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்.